பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் யுத்தத்தை நடத்துவது போல மற்றொரு நாட்டின் மீதும் போர் தொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் என எச்சரித்துள்ளது ரஷ்யா. ரஷ்யா எச்சரிக்கை செய்துள்ள அந்த மற்றொரு நாடு ஜப்பான். இதற்கு என்ன காரணம்? உக்ரைன் யுத்தத்திற்காக கூறப்பட்ட அதே காரணம்தான். ரஷ்ய எல்லைகளில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை ஜப்பான் நகர்த்துகிறது. இது ரஷ்யாவின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அதனால் அந்த ஆயுதங்களை அகற்ற வேண்டிய சூழ்நிலை ரஷ்யாவுக்கு ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய எல்லைகளில் உள்ள ஆயுதங்களை ஜப்பானை அகற்றிவிட்டால் நாம் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. ஜப்பான் எமது எல்லைகளில் உள்ள ஆயுதங்களை அகற்றாவிட்டால் அந்த ஆயுதங்களை நாம் இராணுவ ரீதியில் நிர்மூலமாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் ரஷ்ய தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையை வெளியிட்டிருப்பவர் ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ. ஜப்பான் அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை ரஷ்ய எல்லைக்கு நகர்த்தியுள்ளது என்ற கூற்று சிலருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் முதலில் அதற்கு ஒரு விளக்கம் கொடுத்து விடலாம். தூரக்கிழக்கில் உள்ள குரில் தீவுகளை ஜப்பானும் உரிமை கோருகிறது, ரஷ்யாவும் உரிமை கோருகிறது. குரில் தீவுகள் என்பது ஒரு தீவு கூட்டம். இரண்டாம் உலக யுத்தத்தின் போது ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த தீவு கூட்டத்தில் உள்ள 4 தீவுகளை சோவியத் யூனியன் கைப்பற்றியது. சோவியத் யூனியன் கைப்பற்றிய அந்த 4 தீவுகளும் இப்போது ரஷ்யாவுக்கு சொந்தமான தீவுகளாக உள்ளன. குரில் தீவில் உள்ள மீதி தீவுகள் இப்போதும் ஜப்பானின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளன. இந்த விஷயத்தில் தூரக்கிழக்கில் ரஷ்யாவும் ஜப்பானும் அண்டை நாடுகள் ஆகின்றன. அதனால் ஜப்பான் தமது நாட்டுக்குள் ஆயுதங்களை நகர்த்தினால் ரஷ்ய எல்லைக்கு ஆயுதங்கள் நகர்த்தப்படுகின்றன என்று எடுத்துக் கொள்ளலாம். ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள குரில் தீவுகளின் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் ஜப்பானிய தீவுக்கு பேர் ஹொக்காய்டோ. இந்த தீவை ரஷ்யா ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறிய ஜப்பான் அந்த தீவின் எல்லைகளில் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளையும் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் தயார் நிலையில் வைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. வைக்கப் போகும் ஏவுகணைகள் என்ன ரகத்திலான ஏவுகணைகள் என்ற அறிவிப்பு வெளியாகவில்லை. பெரும்பாலும் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களாகவே இருக்க வாய்ப்பு உள்ளது. ஹொக்காய்டோ தீவின் எல்லையில் ஆயுதங்கள் இந்த மாதம் வைக்கப்படும் என்றும் கடந்த மாதம் அறிவிக்கப்பட்டது. இதுதான் ரஷ்ய எல்லையில் ஆயுதங்கள் நகர்த்தப்படுவது என்று ரஷ்யாவால் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ இது பற்றி மேலும் கூறிய போது, கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ரஷ்ய எல்லைகளுக்கு நேட்டோ தமது ஆயுதங்களை நகர்த்தியது. அதனால் நாம் உக்ரைன் மீது சிறப்பு ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போது அதே போன்ற ஒரு சூழ்நிலை எமது தூரக்கிழக்கு எல்லையிலும் ஏற்பட்டுள்ளது. இதனால் உக்ரைனில் நாம் சிறப்பு ராணுவ நடவடிக்கை எடுத்தது போல ஜப்பானிலும் சிறப்பு ராணுவ நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்று தெரிவித்தார். ரஷ்யர்கள் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்று கூறுவது யுத்தம்தான். இங்கு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. இந்த ஆண்டில் இப்போது நடப்பது ஜனவரி மாதம். இப்போது ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் ஜப்பான் மீது சிறப்பு ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று கூறியுள்ளார். கடந்த ஆண்டு இதே ஜனவரி மாதம் அவர் இதே போன்ற ஒரு கூற்றை கூறியது பலருக்கு ஞாபகம் இருக்கலாம். கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் 24 தான் உக்ரைனுக்குள் ரஷ்யா தமது துருப்புகளை இறக்கி யுத்தத்தை ஆரம்பித்தது. அதற்கு முன் உக்ரைனில் யுத்தம் ஒன்று நடத்தும் திட்டம் தமக்கு கிடையாது என்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் கூறினார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லவ்ரோவும் கூறினார். அப்போது கடந்த ஜனவரி மாதம் ரஷ்யாவின் இதே துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரே ருடென்கோ தான் முதல் முதலில் உக்ரைனில் நாம் ஒரு யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று பகிரங்கமாக தெரிவித்தார். அப்போது அவர் கொடுத்த பேட்டியில் ரஷ்யா கோரும் பாதுகாப்பு உத்தரவாதங்களை நேட்டோ கொடுக்க வேண்டும். அதன்படி ரஷ்ய எல்லைகளில் உள்ள அனைத்து ஆயுதங்களையும் நேட்டோ அகற்ற வேண்டும். இல்லை என்றால் உக்ரைன் மீது நாம் சிறப்பு ராணுவ நடவடிக்கை ஒன்றை எடுக்க வேண்டி இருக்கும். இதை நாம் சும்மா தெரிவிக்கவில்லை. உக்ரைன் எல்லைகளில் ரஷ்ய ராணுவ துருப்புகள் 100,000 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். உக்ரைனுக்குள் இறங்குங்கள் என்று எமது ஒற்றை உத்தரவிற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்று தெரிவித்தார். ரஷ்யா கோரியது போல ரஷ்யாவின் எல்லைகளில் இருந்த ஆயுதங்களை நேட்டோ அகற்றவில்லை. ரஷ்ய துணை வெளியுறவு அமைச்சர் கூறியது போல ரஷ்ய ராணுவம் உக்ரைனுக்குள் தாக்குதலை தொடங்கிய அதே யுத்தம் 11 மாதமாக இப்போதும் நடந்து கொண்டிருக்கிறது. ரஷ்ய எல்லைகளில் உள்ள ஆயுதங்களை அகற்றாவிட்டால் யுத்தம் என்று அவர் கூறி சரியாக ஒரு ஆண்டின் பின் மீண்டும் அதே கூற்றை கூறியுள்ளார். ரஷ்யாவின் ஒரு எல்லையில் உள்ள உக்ரைனில் இப்போது ஒரு யுத்தத்தை நடத்துகிறது ரஷ்யா. அந்த யுத்தம் காரணமாக ரஷ்யாவின் மற்றொரு எல்லையில் உள்ள பின்லாந்து நேட்டோவில் இணைய போகிறது. அதனால் அந்த எல்லைகளுக்கும் நேட்டோ ஆயுதங்கள் போக போகின்றன. கிழக்கு ஐரோப்பாவில் பெலரூஸ் தவிர ரஷ்யாவின் எல்லையில் உள்ள நாடுகள் எல்லாமே நேட்டோ அங்கத்துவ நாடுகள் அல்லது நேட்டோ ஆதரவு நாடுகள். அவற்றில் ஜோர்ஜியாவை தவிர மீதி அனைத்து நாடுகளிலும் நேட்டோவின் ஆயுதங்கள் உள்ளன. உக்ரைன் யுத்தத்துடன் ஆயுதங்கள் அதிகரித்தும் விட்டது நேட்டோ. இப்போது ரஷ்யாவின் மற்றொரு எல்லையான தூரக்கிழக்கு எல்லையில் ஜப்பான் தமது ஆயுதங்களை நகர்த்த போகிறது. இதனால் அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்களும் ராணுவ சாதனங்களும் ரஷ்யாவின் மற்றொரு எல்லைக்கும் போக போகிறது. ரஷ்ய எல்லையிலிருந்து நேட்டோ ஆயுதங்களை அகற்றுவதற்காக உக்ரைனில் ரஷ்யா யுத்தத்தை தொடங்க இப்போது ரஷ்ய எல்லையில் மேலதிகமாக புதிய இடங்களிலும் ஆயுதங்கள் வருகின்றனவே.